ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு செட் வந்து எடுத்து நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். அது போட்டதுனால அது வந்து ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அவுட்ஃபிட்டுக்கான செலவு எவ்வளோ ஆச்சுன்றதை பற்றி நான் இதில் பேசலான்னு இருக்கேன். அதையும் தாண்டி வேறு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருந்தால் அதை சொல்லலான்னு இருக்கேன். இப்போ நான் போட்டிருக்க இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பிளெயின் ஷர்ட்டு. இது வந்து பியூர் காட்டன். இது ஆனால் இதுக்கு நான் வந்து போட்டிருக்க அந்த மேட்சிங்கான பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ப்ரௌன் ஷேட் கொண்டு காம்பினேஷனாக இருக்க ஒரு கலர். அது அதில் பார்த்தீங்கன்னா செக்குடு அந்த டிசைன் போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து இந்த ஃபோட்டோவில் வீடியோலலாம் பார்க்குறப்ப வந்து பிளெயினாக தான் தெரியுது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறப்ப ரொம்பவும் டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாகவும் எடுக்கக்கூடாது. இந்த வாட்டி இந்த ஷர்ட் இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரொம்ப லூஸாக இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். மேபி ஒரு 1 இயர்க்கு 2 இயர்க்கு வந்து நம்ம போடலாம். பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து சின்னதாகிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஹிப் சைஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லாபம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 மாதம் 2 மாதம் போட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கி போட்டுற மாதிரி வரும். ஸோ இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்க இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த எல்லோ கலர் வந்து பிடிச்சிருந்தது. என்கிட்ட வேறு எல்லோ கலர் ஷர்ட் வந்து இல்லை. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து எடுத்திருந்தேன், இப்போ வந்து இல்லாததுனால நான் மறுபடியும் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து பாடி பெர்ஃப்யூம் வந்து போட்டுக்கிட்டால் நமக்கு நல்லது. எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிறதுனால நான் வந்து பாடி ஸ்ப்ரே வந்து நான் போட மாட்டேன். ஸோ கிளாத்துக்கு மேலே போடுற மாதிரி ஒரு சில பெர்ஃப்யூமும் இருக்குது, அதனால் அதை வந்து யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி நான் ஒன்று எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அது வந்து நீங்கள் எல்லா பக்கமும் அடிச்சுக்கிறதுக்கு பதிலாக காலரில் 2 பக்கமும் நீங்கள் அடிச்சுக்கிட்டு அதே மாதிரி பின்னாடி முன்னாடி அந்த முகத்துக்கு கீழே அந்த கழுத்துக்கிட்ட வந்து நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து அந்த ஸ்மெல் வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா இடத்துலையும் அடிக்கிறத விட அங்கே அந்த காலருக்கு கீழே முன்னாடி பின்னாடி அந்த முகத்துக்கு கீழே வந்து அடிச்சுக்கிறப்ப அந்த ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் போகும், உங்களுக்குமே அந்த ஸ்மெல் நல்லா வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பெர்ஃப்யூம்ஸ் இந்த பாடி ஸ்ப்ரேஸை பொறுத்தவரையும் விலை அதிகமாக வாங்கினா தான் அது கொஞ்சம் போட்டால் கூட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு ஸ்மெல் வந்து நல்லா வந்து வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம லோக்கல் பிராண்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்மெல் வந்து நீடிக்காது. மேபி ஃபஸ்ட்டு 1 or 2 days வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. அது எதனாலன்னு தெரியல. அது வந்து இருக்கிறதே அந்த சின்ன பாட்டில் தான். அந்த பாட்டிலில் பாதி யூஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு அந்த வாசனை வந்து நீடிக்க மாட்டேங்குது, அது வந்து லாஸ்ட் லாங் ஆக மாட்டேங்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம வாங்கிக்கிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஈத் ஹாலிடேஸ் முடிஞ்சு நான் வந்து ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த புது ட்ரெஸ் வந்து நான் போட்டிருக்கேன். எப்பயும் போல் சன்கிளாஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 8 திராம் தான். இந்த பேண்ட் வந்து ஜஸ்ட்டு 10 திராம் தான். புது பெல்ட்டும் நான் போட்டிருக்கேன், அதுவும் 10 திராம் தான். அதுக்கப்புறம் புது கேப் வந்து நான் போட போகிறேன், அதுவும் பார்த்தீங்கன்னா 10 திராம் தான். இப்போ நான் போட்டிருக்க இந்த ஷூஸ் கூட பார்த்தீங்கன்னா அரௌண்டு 12 திராம் தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் நான் இப்போ போட்டிருக்க இந்த சன்கிளாசஸ் வந்து அரௌண்ட் 45 திராமா 50 திராம் குள்ளே தான் இருக்கும், அதுதான் வாங்கியிருந்தேன். இந்த சன்கிளாஸை பொறுத்தவரையும் இங்கே ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் கொண்டு வந்து வித்துட்டு இருந்தார், அவர்கிட்ட வாங்கினதுனால தான் இது கம்மி ரேட்டாக வந்து கிடச்சிருக்கு. இதுவே அங்கே என் ரூம் பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு நான் போய் கேட்டிருந்தேன், அங்கே எல்லாமே 150-250 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது. சேம் மாடல் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு தான் அவங்க வந்து விற்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி யாராவது வந்து அவங்ககிட்ட வாங்கிக்கிறது வந்து நமக்கு லாபம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஏயில் வந்து காலையில் 1-9 மணிக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கேப் இல்லாமல் வெளியில் வர்றதுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டம். அப்படி நீங்கள் கேப் இல்லாமல் வந்தீங்கன்னா இன்னும் டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகிடும், உங்களுக்கு முடி வந்து ரொம்பவும் கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த முடி பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யுது இந்த கண்ட்ரியில். ஸோ மொத்தமாக ஷர்ட், பேண்ட், அந்த கேப்பு, அந்த பெல்ட் இதெல்லாம் சேர்த்து 38 திராம். அதுக்கப்புறம் இந்த சன்கிளாஸ் வந்து 45 திராம். அதுக்கப்புறம் அந்த ஷூஸ் வந்து 12 திராம். ஸோ சன்கிளாஸ் ஷூஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் தினமும், மற்றது வந்து தான் புதுசு அந்த 38 திராம். அந்த பெர்ஃப்யூம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பெர்ஃப்யூம் வந்து 2 சேர்த்து நான் 10 திராமுக்கு வாங்கியிருந்தேன். 1+1 ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. அப்படி பார்த்தா அது வந்து ஜஸ்ட்டு 5 திராம் தான். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஃபோனுக்கு வந்து ஃப்ரீ அக்சசரிஸில் வந்து வந்திருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து ஃப்ரீ தான். இந்த மாதிரி பேக் வந்து இங்கே வாங்கணுன்னா ஜஸ்ட்டு ஒரு 35 திராம்லேருந்து ஒரு 80 திராம் ஆச்சு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த பேக் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சதுனால அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சின்னதாக காம்பேக்டாக நல்லாயிருக்கு. பேக் வந்து ஃப்ரீ அக்சசரின்னு சொன்னேன், ஆனால் அந்த ஃபோன் வந்து ஃப்ரீயாக ஒன்றும் கொடுக்கல. அந்த ஃபோனுக்கு வந்து 1200 திராம் அரௌண்டு வந்து நான் பே பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் அதில் வந்து பில் போட்டிருப்பாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அதனால் எதுவுமே நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்காது.
பட் ஒன்று மட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும், அது என்னன்னா உங்கள் பூர்வீக சொத்து. அது உங்கள் அப்பா பேரில் இருந்தால் உங்களுக்கு வரும், உங்கள் தாத்தா பேரில் இருந்தால் உங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உழைக்காமல் அந்த சொத்தை வந்து வாங்கி அனுபவிக்கலாம், ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த ஜென்ரேஷனில் இருந்தவங்க அவங்கெல்லாம் உழைச்சிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதுவுமே அவங்க கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி வந்து நீங்கள் உட்காந்து வந்து அதில் வாழ்கிறீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே நான் வந்து கஷ்டப்பட்டால் தான் எனக்கு கிடைக்குமே தவிர ஃப்ரீயாக ஒன்றுமே கிடச்சிட போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த போட்டிருக்க இந்த ட்ரெஸ் வந்து இவ்வளோ ரேட் ஆகிருக்கு அவ்வளோ ரேட் ஆகிருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா காசோட அருமை வந்து எனக்கு தெரியும். அதனால் அது வந்து கம்மி ரேட்டில் வாங்கினாலும் அதிக ரேட்டில் வாங்கினாலும் அது வந்து எனக்கு பெருசு தான். அது வந்து நான் சொந்தமாக நான் உழைச்சி அந்த காசில் வந்து வாங்குறேன்னா அதில் இருக்க சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. நான் வந்து சொல்லியிருந்தேன் பூர்வீக சொத்தெல்லாம் இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து சும்மாவே கிடைக்குது, அதை வந்து நீங்கள் சும்மா உட்காந்து வந்து சாப்பிட்டு வந்து தீர்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி சொத்து பற்றி ஏதாவது கிடச்சிருந்தா கூட எனக்கு வந்து அதில் சந்தோஷம் இருக்காது. அதில் வந்து நான் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருப்பேனே தவிர மற்றவங்கள மாதிரி இன்னும் கூட காசு 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 நான் அலைஞ்சிருக்க மாட்டேன். எத்தனை பேர் அவங்களுக்கு வந்து சொத்து பற்ற நிறைய இருக்குது, அதை தாண்டி அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் காலேஜில் நல்ல ஒரு ஸ்கோர் கூட எடுக்க மாட்டாங்க, அரியர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பசங்களுக்கு தேடி நல்ல நல்ல வாய்ப்பு வரும், அவங்களுக்கு நல்ல சேலரி வந்து அவங்க கேட்காமையே கிடைக்கும். இதுதானே யதார்த்தம். அப்போ காசு இருக்கவங்ககிட்ட தான் வந்து காசு சேர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனசும் இருக்காது, ஒரு பக்குவமும் இருக்காது. நாலு பேருக்கு வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்குவமும் இருக்காது, ஒரு நல்ல எண்ணமும் இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, பணம் எல்லாமே கிடைக்கும். அதுதானே யதார்த்தம். ஒரு காலத்தில் வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம கிட்ட வந்து ஒரு சொந்த வீடு இருந்தால் நம்ம வந்து யாரு பார்த்தும் பயப்பட தேவையில்லை, நம்ம ராஜா மாதிரி வாழலாம். இன்றைக்கி நானும் வந்து சொந்த வீடு கட்டிக்கிட்டு நானும் வந்து நிம்மதியாக இருக்கேனான்னு பார்த்தா கண்டிப்பாக நிம்மதி இல்லை, எனக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் பிரச்சனை. இப்போ அந்த பூர்வீக சொத்துலேருந்து வந்தவங்களுக்குலாம் இந்த பயம் இருக்காது. அவங்களுக்கு வந்து தெனாவட்டு இருக்கும், திமிர் இருக்கும், ஆணவம் அகம்பாவம்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து இன்னும் கூட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ஃப்ரீயாக ஃப்ரீ பேடாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே வந்து புரளி பேசுவாங்க, அப்படியே வந்து அடுத்தவனை வந்து வயிற்றுச்சல் கொட்டிக்கிட்டு அவங்க நாளெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து ஓடும். அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பணம் இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கே வந்து தெரியல. அதுக்கப்புறம் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேலன்ஸ் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு புரியாமல் தப்பான வழியில் போவாங்க, இந்த மாதிரி தப்பெல்லாம் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். அந்த மாதிரி ஆளுங்க வந்து கஷ்டப்பட்டு மேலே வரவங்க வந்து மேலே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி மேலே வந்துட்டா அப்படியே பார்த்து வந்து வயிறு எறிவாங்க. எவ்வளவு தடங்கள் கொடுக்கணுமோ அவ்வளோ தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மனசை உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நாட்டில் வந்து எப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து இங்கே வந்து வாழ்க்கை வந்து அமையுது, ஆனால் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்து ஆசைப்படுறாங்க. எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என் வாழ்க்கையில் நானே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய பாஸ்ட் டென்ஸ்லையும் நான் வந்து இதை பார்த்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஃபியூச்சர் டென்ஸும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமும் வேதனையும் இருந்துகிட்டே தான் இருக்கு. கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து கிடைக்காம கடைசி வரையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நிம்மதி இல்லாமல் வந்து எனக்கு இருக்க அந்த சரௌண்டிங் வந்து என்னை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாட்டன் பூட்டன் சொத்து இருந்திருந்தா எனக்கு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு எல்லாம் வந்து தேடி வந்திருக்கும். இதுதான் யதார்த்தம்.